ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிமேல் கிரிக்கெட் வரலாற்றில் இந்த சாதனைகளை முறியடிப்பது ரொம்பவே கடினம் அப்படின்னு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சாதனைகளை பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாதனைகள் அனைத்துமே ஜாம்பவான் வீரர்களால் செய்யப்பட்டது. அப்படி பார்க்கும்போது முதலாவதாக பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் வரலாற்றில் அதாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் அப்படின்ற பெருமை முத்தையா முரளிதரன் அவர்களிடம் இருக்குது. சர்வதேச போட்டிகளில் மட்டுமே 1347 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க முத்தையா முரளிதரன். அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி அதாவது ஒரே ஐபிஎல் சீசனில் அதிகமான ரன்களை குவித்த வீரர் அப்படின்ற ஒரு பெருமை. ஒரே ஐபிஎல் சீசனில் இவங்க 973 ரன்களை குவிச்சிருக்காங்க. 2016 நடந்த ஐபிஎல் தொடரில் இவங்க இந்த ஒரு சாதனையை பண்ணாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் கிரிக்கெட் வரலாற்றில் மிக அதிகமான நீளமான சிக்ஸர் அடித்த ஒரு வீரர் அப்படின்ற ஒரு பெருமை, அது பார்த்திங்கன்னா ஷாகித் அஃப்ரிடி. பாகிஸ்தானை சேர்ந்த அதிரடி ஆட்டக்காரரான இவங்க 153 மீட்டர் தூரம் கொண்ட ஒரு சிக்ஸரை அடிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா, சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிகமான ரன்களை குவித்த ஒரு தனி வீரர் அப்படின்ற ஒரு பெருமை சச்சின் டெண்டுல்கர் அவர்களிடம் வந்து இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா 34357 ரன்களை சர்வதேச போட்டிகளில் மட்டுமே தனி ஆளாக குவிச்சிருக்காங்க. இந்த ஒரு சாதனையை இனிமேலும் எந்த ஒரு வீரரும் முறியடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே கடினம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் போட்டிகளில் அதிகமான பேட்டிங் ஆவரேஜை வைத்திருக்கக்கூடிய ஒரு வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் பிராட்மன். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இவங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் 99.94 அப்படின்ற பேட்டிங் ஆவரேஜ் இவங்க வச்சுருக்காங்க. இனிமேலும் இந்த ஒரு ஆவரேஜை எந்த ஒரு வீரராலும் முறியடிக்க முடியாது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக இந்த பட்டியலில் ஒரு ஓவருக்கு அதிகமான பந்துகளை வீசிய ஒரு வீரர் அப்படின்ற ஒரு மோசமான சாதனையும் செஞ்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த வீரரான முகமது சமி. இவங்க ஒரு ஓவருக்கு மட்டும் 17 பந்துகளை வீசியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா, ஒரு டெஸ்ட் போட்டியில் அதிகமான ரன்களை குவித்த ஒரு வீரர் அப்படின்ற ஒரு பெருமை பிரையன் லாரா அவர்களிடம் வந்து இருக்குது. வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த வீரரான இவங்க 400 ரன்களை ஒரே இன்னிங்ஸில் குவிச்சிருக்காங்க. தற்போது வரைக்கும் இந்த ஒரு சாதனை யாராலையுமே முறியடிக்க முடியாமல் இருக்குது. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, வில்லியன் கிரேஸ் அப்படின்ற ஒரு வீரர் வந்திருக்காங்க. இவங்க செய்த ஒரு சாதனை என்ன அப்படின்னா, மிக அதிகமான வயதில் ஒரு அணிக்கு கேப்டனாக இருந்த ஒரு பெருமை. இவங்க இங்கிலாந்து அணிக்காக தன்னுடைய 50 வயதில் கேப்டன் பதவியை வகித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, லசித் மலிங்கா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை. அது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக 4 பந்துகளில் 4 விக்கெட்டுகளை இவங்க வீழ்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத இதை 2 முறை இவங்க வந்து செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு சாதனையை யாராலையும் முறியடிக்க முடியாது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கிறிஸ் கெயில் அவர்களுடைய T20 இன்னிங்ஸில் மிக அதிகபட்ச ரன் அதாவது 66 பந்துகளில் 175 ரன்களை குவித்து நாட் அவுட்டில் இருந்திருக்காங்க. ஐபிஎல் போட்டியில் இவங்க பெங்களூர் அணிக்காக இந்த ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. தற்போது வரைக்குமே இந்த ஒரு சாதனையை யாராலையுமே முறியடிக்க முடியவில்லை. அடுத்ததாக இந்த பட்டியலில் இங்கிலாந்தை சேர்ந்த பவுலரான ஜிம் லேக்கர். இவங்க ஒரு டெஸ்ட் போட்டியில் அதிகபட்சமான விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் அப்படின்ற ஒரு பெருமை இவங்களிடம் வந்திருக்கு. ஒரே போட்டியில் 19 விக்கெட்டுகளை இவங்க வீழ்த்தியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் ரோஹித் சர்மா. இந்திய வீரரான இவங்க ஒரு நாள் போட்டிகளில் ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்ச தனிநபர் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தான் முதலிடத்தில் இருக்காங்க. 264 ரன்களை இவங்க தனியாளாக குவிச்சிருக்காங்க. தற்போது வரைக்கும் இந்த ஒரு சாதனை யாராலையுமே முறியடிக்க முடியாமல் இருக்குது. அதே போல் ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா, 3 முறை ஒரு நாள் போட்டியில் மட்டுமே இவங்க இரட்டை சதத்தை அடிச்சிருக்காங்க. தற்போது வரைக்குமே இந்த ஒரு சாதனை யாராலையுமே செய்யப்படவில்லை. அடுத்ததாக இந்த பட்டியலில் ஹசன் ராசா. பாகிஸ்தானை சேர்ந்த வீரரான இவங்க பார்த்தீங்கன்னா, மிக குறைவான வயதில் ஒரு சர்வதேச போட்டியில் விளையாடிய ஒரு வீரர் அப்படின்ற சாதனை இவங்களுடைய கைவசம் இருக்குது. இவங்க தன்னுடைய 14 வயதில் பாகிஸ்தான் அணிக்காக சர்வதேச போட்டிகளில் களமிறங்கியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக 3 முறை உலகக்கோப்பைகளை வென்ற ஒரு அணி அப்படின்ற ஒரு பெருமை ஆஸ்திரேலியாவிடம் இருக்குது. 1999, 2003, 2007 அப்படின்னு 3 முறை தொடர்ச்சியாக இவங்க ஹாட்ரிக்காக கப்பை வின் பண்ணி ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, மிகவும் குறைவான பந்துகளில் செஞ்சுரி அடித்த ஒரு வீரர் அப்படின்ற சாதனை ஏபிடி வில்லியர்ஸ் அவர்களிடம் இருக்குது. 31 பந்துகளில் இவங்க ஒரு நாள் போட்டியில் சதத்தை அடித்து இந்த ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, ஜேசன் கில்லஸ்பி. இவங்க செய்த சாதனை என்ன அப்படின்னா, ஒரு நைட் வாட்ச்மேன் பேட்ஸ்மேனாக களமிறங்கி அதிகபட்ச ரன்களை குவித்த ஒரு வீரர். இவங்க ஆஸ்திரேலிய அணிக்காக 1 முறை நைட் வாட்ச்மேன் அப்படின்ற ஒரு இக்கட்டான சமயத்தில் பேட்ஸ்மேனாக களமிறங்கி 201 ரன்களை குவிச்சிருக்காங்க.
அடுத்ததாக இந்த பட்டியலில் ஜாக் ஹோப்ஸ் அப்படின்ற ஒரு வீரர். இவங்க செய்த சாதனை என்ன அப்படின்னா, இங்கிலாந்தை சேர்ந்த வீரரான இவங்க முதல் தர போட்டிகளில் அதிகமான செஞ்சுரிகளை அடித்த ஒரு வீரர் அப்படின்ற சாதனையை பண்ணியிருக்காங்க. இவங்க முதல் தர போட்டிகளில் மட்டுமே 199 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் கிரிக்கெட் வரலாற்றில் மிகவும் அதிவேகமான ஒரு பந்தை வீசிய ஒரு வீரர் அப்படின்ற ஒரு பெருமை ஷோயப் அக்தர் அவர்களிடம் இருக்குது. பாகிஸ்தானை சேர்ந்த வீரரான இவங்க பார்த்தீங்கன்னா சர்வதேச போட்டியில் 161.3 கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு வேகத்தில் பந்தை வீசி இவங்க இந்த ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் ஒரு நாட்டுக்காக அதிகமான டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய ஒரு வீரர் அப்படின்ற ஒரு மெகா சாதனையை சச்சின் டெண்டுல்கர் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக 200 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் அதிக முறை கேப்டனாக இருந்த ஒரு வீரர் அப்படின்ற ஒரு சாதனை தோனியோருடைய கைவசம் இருக்குது. இவங்க சர்வதேச போட்டிகளில் மட்டுமே 332 போட்டிகளில் கேப்டனாக இருந்த அணியை வழி நடத்தியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் மிக அதிக காலம் கிரிக்கெட் விளையாடிய ஒரு வீரர் அப்படின்னு பார்க்கும்போது வில்ஃபர்ட் ரோட்ஸ் அப்படின்ற இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு வீரர் 30 வருஷமாக தொடர்ச்சியாக கிரிக்கெட் விளையாடி சாதனை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் சர்வதேச T20 போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்ச ரன்களை குவித்த ஒரு வீரர் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டனான ஆரோன் ஃபின்ச். 172 ரன்களை இவங்க ஒரே இன்னிங்ஸில் அடிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் ஒரு சிறந்த பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஜமீந்த வாஸ். இலங்கையைச் சேர்ந்த இவங்க 19 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரு மிக சிறந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் மிஸ்பாஹ் உல்ஹக் இவங்க செஞ்ச ஒரு வித்தியாசமான சாதனை என்ன அப்படின்னா, ஒரு நாள் போட்டிகளில் ஒரு செஞ்சுரி கூட அடிக்காமல் அதிகபட்ச ரன்களை குவித்த ஒரு வீரர் அப்படின்னு பார்க்கும்போது அது மிஸ்பாஹ் உல்ஹக் தான். இவங்க ஒரு நாள் போட்டியில் ஒரு செஞ்சுரி கூட அடிக்காமல் 5122 ரன்களை குவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் சுனில் நரேன் இவங்க செய்த சாதனை என்ன அப்படின்னா, ஒரு T20 கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் ஓவர் நடக்கும்போது இவங்க மெய்டன் ஓவரை வீசியிருக்காங்க. இந்த ஒரு சாதனையை இப்போது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் அதிகமான ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்திய ஒரு வீரர் அப்படின்ற ஒரு பெருமை லசித் மலிங்கா அவர்களிடம் இருக்குது. இவங்க 5 முறை ஒரு நாள் போட்டியில் மட்டுமே ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா மற்றொரு இலங்கை வீரர் முத்தையா முரளிதரன். இவங்க செய்த மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா, டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிகபட்சமான விக்கெட்டை வீழ்த்திய ஒரு வீரர். இவங்க 800 விக்கெட்டில் டெஸ்ட் போட்டியில் மட்டுமே வீழ்த்தியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் மிகவும் குறைவான ரன்களை விட்டு கொடுத்த ஒரு பவுலர் அப்படின்ற ஒரு சாதனை பில் சிம்மன்ஸ் அப்படின்ற வெஸ்ட் இண்டீஸ் வீரர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு நாள் போட்டியில் 10 ஓவர்களை வீசி வெறும் 3 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அதிகமான சதங்களை வீசிய ஒரு வீரர் அப்படின்ற பட்டம் வந்து பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்களிடம் இருக்குது. இவங்க சர்வதேச போட்டியில் மட்டுமே 100 செஞ்சுரிகளை அடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.